பொன்னியின் செல்வன் டூ, லியோ, இந்தியன் டூ போன்ற மூன்று படங்களும் தான் இவரிடம் குறைந்த 500 கோடி ரூபாய் வசூல் சாதனை புரியும்னு ரசிகர்களாலும் ஹாலிவுட் வட்டாரத்தாலும் நம்பப்படுது. இதுல பெரிய அளவு உண்மையும் இருக்கு. இதுக்கு காரணம் இந்த படங்கள் மீதான எதிர்பார்ப்பு தான். இந்திய சினிமால மிகப்பெரிய இயக்குநர்கள்ல ஒருவரான மணிரத்னம் கடந்த ஆண்டு பொன்னியின் செல்வன் திரைப்படத்தோட முதல் பாகத்தை ரிலீஸ் செஞ்சாரு. பெரிய எதிர்பார்ப்போட வெளிவந்த பொன்னியின் செல்வம் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. இதனால வசூல் மழை பொழியவே தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய வசூல் படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட 2ஆம் பாகம் ஏற்கனவே படம் பிடிக்கப்பட்ட நிலையில நீ பின்னணி இசை கோபை உள்ளிட்ட ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் சில வாரங்கள்ல முடிக்கப்படும்னு சொல்லப்படுது. இதனால திட்டமிட்டபடி வர April 28 படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆகுறதுனால அடுத்த 2-3 நாட்களுக்கு எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகாது. முதல் பாகத்துல முடிக்கப்பட்ட இடத்துல இருந்து பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஆவலா இருப்பாங்கிற காரணத்தினால படம் நிச்சயமா 500 கோடி வசூலிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அடுத்ததா இயக்குற திரைப்படம் லியோ. இப்ப விஜயோட 67வது படமாக உருவாகிட்டு வர்ற இந்த படத்துல அவருக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க. இது அவரோட 67வது திரைப்படம். விஜய் கூட த்ரிஷா மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், மிஷ்கின், கௌதம் வாசுதேவ மேனன், மன்சூர் அலிகான், சஞ்சய் தத், பிரியா ஆனந்த்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வருது. இதனால இந்த மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. நாகராஜ் இந்த படத்தையும் LCU-க்குள்ள கொண்டு வருவார். இது ஸ்டாண்ட் அலோன் படமாக உருவாகுமான்னு இதுவரைக்கும் வெளியிடல. இருந்தாலும் இந்த திரைப்படம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வரும்னு இவர்கள் பல டிகோடிங்களை செஞ்சுட்டு வராங்க. படம் வெளியாகிற தேதியையும் படக்குழு டைட்டில் டீசர்ல வெளியிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் எப்போ வரும்னு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த படம் 500 கோடி ரூபாய் வசூலை மிக சீக்கிரத்திலேயே எட்டிவிடும்னு சொல்றாங்க. சிவநாயகன் கமல்ஹாசன் நடிப்புல சங்கர் இயக்கத்துல உருவாகிட்டு வர்ற இந்தியன் 2 திரைப்படமும் இந்த பட்டியல்ல 500 கோடி ரூபாய் வசூலை மிக எளிதாக கடந்து விடும்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் சங்கரும் கமல்ஹாசனும் இணைகிற படம்ங்கிறதுனாலதான். கமல்ஹாசன் நடிப்புல ஏற்கனவே விக்ரம் திரைப்படம் உலக அளவுல வெறித்தனமான வசூலை செய்தது. விக்ரம் படத்துல சரியா வியாபாரம் செய்யலன்னு நிறுவனம் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கு. இந்த முறை லைகா ரெஜெயின் நிறுவனம் நிச்சயமா நல்ல வியாபாரம் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த மற்றும் ஹிந்தியில ஏற்கனவே இந்த படத்தோட முதல் பாகத்துக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த படமும் இந்திய பட்டியல் இந்த பட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து கமல்ஹாசனுக்கு இருக்கிற படங்கள் வரிசையாக பெரிய படங்களாக அமையுங்கிறதுனால இவங்களோட படங்கள் மினிமம் கேரண்டி படங்களாக வரும்னு சொல்லப்படுது.